நமஸ்தே பிரவீன் உத்ராது தேர்டு பேப்பர் செகண்ட் ரோமன் நம்பரில் நமக்கு அஞ்சு லெட்டர் கொடுத்து ரெண்டு மூணு எழுத சொல்லுவாங்க ஒன்றுக்கு வந்து ஃபைவ் மார்க் டோட்டல் பதினஞ்சு மார்க் எடுக்கிறது வந்து நான் சரவணா சரவணாகரீட்டில் எடுக்கிறேன் இப்போ நாலாவது லெட்டர் பாருங்கள் அர்த்த சர்க்காரி பத்ரு இல்லைன்னா அர்த்த சாஸ்கிய பத்ரு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரியும் கேட்பாங்க இந்த மாதிரி சர்க்காரி பத்ருன்னு படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் சாஸ்கிய பத்ன்னா தெரியலன்ட்டு வரக்கூடாது ரெண்டு பேரும் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் டெமி அஃபீஷியல் லெட்டர் அப்படிங்கிறது பார்க்கலாம் பரிச்சை பிரயோக் அது எப்படி இருக்கும் அதோட யூஸ் என்னன்றது பார்க்கலாம் சர்க்காரி அதிகாரியோங்கே பீச் கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கு இடையில அனோபச்சாரிக்கு ரூப்புமே அனோபச்சாரிக்கு ரூப்புமே விசார பிரக்கட்டு கர்ணை கேலியே முறைசாராக அன் அஃபீஷியல் ரூப்பில் வந்து விச்சார் பிரக்கட்டுக்கர்ணே கல்ல கடிதப் போக்குவரத்து வச்சுக்கிறதுக்காக அன் கடிதப் கடித போக்குவரத்துக்காக இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஆப்சி பத்ரு மியூச்சுவல் லெட்டர் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில மட்டும் இருக்கும் ஆப்சி பத்ரு விவகார் விவகாரமே சலாக் தேனி கல்லையே அவங்க பிஹேவியரில் அட்வைஸ் கொடுக்க சொல்லி அவங்க கொஞ்சம் திருந்தணும் அவங்க பிஹேவியர் வந்து இப்படி இப்படி கம்ப்ளைண்ட் நிறையா வந்திருக்கலாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அதனால அவங்க வந்து அவங்க பிஹேவியரை மாற்றிக்கங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக மியூச்சுவலாக அவங்க மேலதிகாரிக்கும் அவங்களுக்கும் இடையில தான் இது இருக்கும் மற்ற யாருக்குமே இது தெரியாது அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் கிசி அதிகாரிக்கா தானு கிசி விஷயப்பர் துறந்து ஆக்கிரஷித்து கருணைக்கலையே ஏதோ ஒரு ஆஃபீஸரோட கவனத்தை அந்த விஷயத்தில் இம்மீடியட்டாக பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸரோட கவனத்தை எந்த விஷயத்தில் நம்ம கா திருப்பி விடணுமோ அதுக்காக ஒரு லெட்டர் எழுதி டக்குன்னு நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த லெட்டரை யூஸ் பண்ணலாம் மூல ரூப்புமே அது வந்து ஒரிஜினல் ரூப்பாகவும் இருக்கலாம் அந்த ஃபார்மேட் வந்து ஒரிஜினலாகவும் இருக்கலாம் இல்லைனா அனுஸ்மரணிக்கு ரூப்புமே காப்பி பண்ணி ரிமைண்டர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அர்த்த சர்க்காரி பத்திரக்கா பிரயோக கியாஜா தாகே இது வந்து இந்த இதெல்லாம் வந்து அர்த்த சர்க்காரி பத்திரத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க பிரயோக்னா யூஸ் பண்ணுவாங்க கோபிய பாத்தோங்கேலே இஸ்கா பிரயோக கியாஜாத்தே கோபியனா கோபினிய கோபினிய அப்படின்னா சீக்ரெட் ரகசியமாக இந்த விஷயங்களை வந்து பிரயோக் கியாஜாத்தே ரகசியமாக இதை வந்து இந்த லெட்டர் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க கிசி கிசி கார்வா கார்வாயி கார்வாயின்னா ஆக்ஷன் கிசி கார்வாயுமே ஹுவே ஏதோ ஒரு ஆக்ஷன் என்கொயரி பண்ணியிருக்காங்க அதில் அனாஷ் அனாவாஸ்ய தேரிகா காரன் தேவையில்லாமல் ரொம்ப அந்த என்கொயரியில் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க தேரிகா காரன் பூச்சுனே கேலியே ஏன் இவ்வளவு லேட்டு அப்படிங்கிற அந்த காரனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்கா பிரயோக கியாஜாத்தாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க காரியாலை ஆதேஷ் பத்ரு கே அங்கு ஆஃபீஸ் ஆர்டர் ஃபார்ம் ஆஃபீஸ் ஆர்டர் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து போன லெட்டரில் இருந்த மாதிரியே தான் பத்திர நம்பர் பத்திர சங்காமே சப்ஸே ஊப்பர் பத்திரிக்கை பீச்சுமே லிக்கி ஜாத்திகை லெட்டரோட எண் வந்து ஏ ஃபோர் சீட்டு லெட்டரில் வந்து மேலே டாப்பில் மிடில் ஆஃப் த லெட்டரில் இருக்கணும் மிடில் இருக்கணும் சர்ணாம்யா பாரத் சர்க்கார் ஆறு தத் சம்பந்தி ஒன்று வந்து சர்ணாம் குடும்ப பேர் இருக்கலாம் இல்லது பாரத் சர்க்கார் அப்புறம் வந்து தத் சம்பந்தி அது சம்பந்தப்பட்ட மந்த்ராலை மினிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அல்லது காரியாலய ஆஃபீஸ் அது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸு அல்லது விபாக டிபார்ட்மெண்ட்டு ஆதிக்கா உள்ளேங்கன் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம் தாயி தரஃப் தினா கிளிகா ஜாதா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேர் டேட்டு எழுதியிருக்கணும் அப்படிங்கிறாங்க பத்திரிக்கை நீச்சே பாயின் தரப்பு அடுத்து பத்திரத்துக்கு கீழே வந்து தாயின் தரஃப்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரம் டு சேவா பிரேசக்கு சேவா மேக்கா நாம் பத்தா லிக்கு ஃப்ரம் டூ போட்டு அவங்க நாம் பத்தா அட்ரஸ் எழுதியிருக்கணும் அடுத்து முகவரி சம்போதனில் வந்துட்டு ஜெய்சே மகா சார் மேடம் மிஸ்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கலாம் மகோதை மகாசிய ஆதி எழுதியிருக்கணும் பத்திரிகா உள்ளேங்கன் பாடி ஆஃப் த லெட் எழுதியிருக்கணும் நிர் சர்வ நிர்தேஷ் ஜெய்ஷே பவதிய ஆப்கா ஆதி யுவர்ஸ் யுவர்ஸ் ஃபேத் இந்த மாதிரி எழுதியிருக்கலாம் பிரேசக் பேச்சினைவாளேக்கா ஹஸ்தாக்ஷர் அனுப்பக்கூடியவரோட கையெழுத்திருக்கணும் அடுத்து பத்தா அந்த எங்கே இந்த லெட்ரு போய் சேரணுமோ டாக் லேஜானே வாலா அட்ரஸ் இருக்கணும் அடுத்து வந்துட்டு நமுனா அதோடய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அந்த லெட்ரு அதை எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா பத்திர சங்கியா நம்பர் இருக்கணும் அப்புறம் வந்து பாரத் சர்க்கார் சிக்ஷா மந்திரி எஜுகேஷனல் மினிஸ்டர் இருக்கணும் நை டெல்லி தி டேட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கே ராமச்சந்த்ரு உப உப்பு சச்சீவு டெப்டி செக்ரட்டரி அப்படின்ட்டு தூர்பாஷானா அவங்களோட ஃபோன் நம்பர் பிரிய சர்மாஜி அவரோட பேர் எழுதணும் யாருக்கு அவர் அனுபவப்படுறாங்களோ அவங்களோட பேர் சபி சபிராஜ்யமே இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் மத்தியமிக் சிக்ஷா செகண்டரி எஜுகேஷன்கோ பிரபாவி பனானிக்கு எஃபெக்டிவ் பனானி எல்லா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் மாத்தியமிக் சிக்ஷாக்கோ பிரபாவி பனானி செகண்டரி எஜுகேஷனை வந்து எஃபெக்டிவ் பண்ணுறதுக்காக யோஜனா தயாரிக்கிறனா நிச்சய தான் நம்ம வந்து ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி முடிவு எடுத்திருந்தோம் இல்லையா அது விஷயமா அப்படிங்கிறாங்க இசு யோஜனாக்கா பிராரூப்பு ஃபார்மெட்டு இந்த யோஜனாவோட ஃபார்மெட்டு இசு பத்திரிக்கையை சாத்து சங்க சங்கலன்னு சங்கலன்னா அட்டாச்சுடு இந்த ஃபார்மெட் வந்து இந்த லெட்டர் கூடையே நாங்கள் வைக்கிறோம் எப்படி எப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு கிருப்பையா இஸ் விஷயப்பர் ஆப்கே அப்படி ராய் முஜே எதாவது சீக்கிரம் பேச்சனைக்கு கிருப்பாக்கறேன் தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயமில் உங்களோட ஐடியாவை எனக்கு மிக விரைவாக அனுப்பி வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க தன்யவாத் அன்புடன் கைண்ட்லி ரிகார்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இவாஸ் அவங்களோட கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் என்ன அட்ரஸ் சேவா மேன் போட்டுட்டு அந்த டாக்கர் எந்த லெட்டருக்கு எந்த அட்ரஸ் கொண்டு போகணுமோ அது சர்மாஜி உப சச்சிவ் துணை செயலாளர் யோஜனா மந்திராலை மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் நை அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு அந்த லெட்ரு கொடுக்கணும் ஆல் தி பெஸ்ட்டு நல்லா எழுதுங்க